அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் சொந்த நாடுகளுக்கு விடுமுறைக்கு வரும்போது அதிக எச்சரிக்கையாக இருங்க. அதிர்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது, மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத் முழுவதும் தீவிர செக்கிங் தொடங்க உத்தரவு. கொத்தாக சிக்கிய பல வெளிநாட்டவர்கள், அடுத்து தங்க நகைகளை வைத்திருப்பவர்கள் எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் முழுவதும் தற்போது அதிரடி செக்கிங்கை தொடங்குமாறு துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் யூசுப் அல் சபா அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளதை அடுத்து குவைத்தின் அனைத்து பகுதிகளிலும் செக்கிங்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாபல் அகமது, சாத் அப்துல்லா, கைரவான் மற்றும் செகண்ட் ரிங் ரோட் போன்ற முக்கிய பகுதிகளில் செக்கிங் மேற்கொள்ளப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று மட்டும் நடந்த செக்கிங்கில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வயலன்ஸ் செய்தவர்கள் 600 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்பு சட்டத்தை மீறிய, அதாவது இக்காமா இல்லாமல் இருந்தவர்கள் மற்றும் இக்காமா இருந்தும் மற்ற கம்பெனிகளில் முறையான அனுமதி பெறாமல் வேலை செய்தவர்கள் என 30 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்ததாக 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என பாதுகாப்புத்துறையின் துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் அப்துல்லால் ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த செக்கிங் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6 மணி நேரம், அதாவது நேற்று நைட்டு 11 மணிக்கு தொடங்கி விடியற் காலை வரை செக்கிங் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல குற்றங்கள் அதிகம் பதிவாகக்கூடிய பகுதிகளில் காவல்துறை அதிகாரிகள் அலர்ட்டாக இருக்கும்படியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் தற்போது ஃபேமிலி விசாக்கள் திறக்கப்பட்டுள்ளதால் அதிரடியான பல நடவடிக்கைகளை உள்துறை அமைச்சகம் எடுத்துள்ளது. அதாவது ஃபேமிலி விசா எக்ஸ்பைரி ஆனவர்கள், ஒர்க் பர்மிட் எக்ஸ்பைரி ஆனவர்கள், குவைத்தி வீடுகளிலிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வேலை செய்கிறவங்க என அனைவரையும் பிடிக்க உள்துறை அமைச்சகம் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது. குவைத்தில் இன்னமும் 100,000 அதிகமானவர்கள் குடியிருப்பு சட்டத்தை மீறி வசிக்கிறார்கள் என உள்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அடுத்த தகவல், குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் விடுமுறைக்கு சொந்த நாடுகளுக்கு வரும்போது அதிக எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா ஹவலி பிளாக் 6 அல் முத்தனாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. காவல் நிலையத்தில் பதிவான புகாரின் அடிப்படையில் 8,000 குவைத்தினர் மதிப்பிலான தங்க நகைகள் திருடப்பட்டதாக வெளிநாட்டவர் ஒருவர் ஹவலி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த வெளிநாட்டவர் விடுமுறைக்காக தனது சொந்த நாட்டிற்கு சென்று திரும்பி வந்து பார்த்தபோது இத்தகைய அதிர்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது. அதனால் நம்ம ஆளுங்க ஊருக்கு போனால், குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்க, உங்கள் நகைகளை பாதுகாப்பான இடத்தில் வைத்துவிட்டு போங்க. நம்ம ஏர்போர்ட்டில் உள்ள கஸ்டம்ஸுடைய ரூல்ஸ் ரெகுலேஷனுக்கு பயந்து பல வெளிநாட்டவர்கள் பார்த்தீங்கன்னா தங்க நகைகளை கொண்டு போக மாட்டாங்க. இந்தியாவுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் ரூல்ஸ் படி ஆண்களுக்கு 10 கிராம் தான் அலோடு, பெண்களுக்கு 20 கிராம் தான் அலோடு. இதுக்கு மேல 1 கிராம் அதிகமானால் கூட டாக்ஸ் கட்டணும். இதுக்கு பயந்தே பல வெளிநாட்டவர்கள் தாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய தங்க நகைகளை கொண்டு வராமலே இருக்காங்க. அதுபோல சென்னை ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டின் பணிபுரிந்து வந்த 40 அதிகாரிகளை மத்திய நிதி அமைச்சக உத்தரவின் பெயரில் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தினமணி பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த தகவல், சால்மியாவில் உள்ள ஃபெடல் மைதானத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். உடனடியாக அவ்விடத்திற்கு தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனையில் அனுப்பி வைத்துள்ளார்கள். இப்போ பலத்த காயம் அடைந்த 4 பேருக்கும் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சால்மியா மருத்துவமனை தெரிவித்துள்ளது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,000 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 32 குவைத்தினருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 16,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 39 குவைத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 13,000 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 30 குவைத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,200 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 37 குவைத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,900 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 36 குவைத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 76 குவைத்தினருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 46 குவைத்தினருக்கு அல்ஜசீராவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 269.25 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1,027.75 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 273 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 450 பில்ஸாக உள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வழியாக இந்த ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கு இதெல்லாம் வந்து ஆட் கொடுக்குறாங்க, விசா இருக்குன்னு இதெல்லாம் நம்பி வந்து பணம் கட்டி நம்ம வந்து போகலாமா கேட்டிருக்காங்க. தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா நிறைய ஃபேக்கான விசாக்கள் இப்போ வந்து வெளியிடுறாங்க.
அதனால் உஷாராக எச்சரிக்கையாக போங்க. அதே போல் உங்கள் விசா வந்தால் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதில் போயிட்டு அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அது உண்மையானதா இல்லை ஃபேக்கானதா செக் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.